வணக்கம், நான் எஸ் பிருந்தகன். நாட்டில் மேலும் 1320 பேருக்கு COVID-19 தொற்று செய்யப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்திருக்கிறார். இதன்படி இலங்கையில் தொற்றுடையானவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 2,43,140 உயர்வடைந்திருக்கிறது. மேலும் COVID-19 தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை 2,633 உயர்வடைந்திருக்கிறது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு COVID-19 தடுப்பூசி வழங்கல் வினைத்திறனற்று இடம்பெறுவதாக மகப்பேற்று மற்றும் மகளிர் நோயில் விசேட வைத்தியர்களுடைய சங்கம் குற்றம் சுமத்தியிருக்கிறது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு COVID-19 தடுப்பூசிகளை வழங்குவதற்கு அண்மையில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதற்போது பல்வேறு நோய் நிலைமைகளுக்கு அதிகம் ஆபத்துள்ள குழுக்களாக அடையாளம் காணப்படுகின்ற கர்ப்பிணி தாய்மார்களுக்கு முன்னுரிமை அளித்து தடுப்பூசி வழங்க முடிவெடுக்கப்பட்டது. இதற்கமைய கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி வழங்குகின்ற பணிகள் கடந்த 9ஆம் தேதி முதல் கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. தற்போது தடுப்பூசி ஏற்றம் இடம்பெறுகின்ற பகுதிகளில் அவதானமிக்க நிலையில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படுவதாக குடும்பநல சுகாதார பிரிவு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியல் சந்திப்பில் கருத்துரைத்துள்ள மகப்பேற்று மற்றும் மகளிர் நோயியல் விசேட வைத்தியர்கள் சங்கத்தினுடைய தலைவர் விசேட வைத்தியர் பிரதீப் டி சில்வா குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த மாதம் நிறைவடையும் போது சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினுடைய பரிந்துரைக்கு அமைய தகமை பெறுகின்ற அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் தடுப்பூசி செலுத்துவதை ஆரம்பித்திருக்க வேண்டும். எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியாகும் போது தகமையுடைய அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் 2 COVID-19 தடுப்பூசிகளையும் வழங்கி நிறைவு செய்திருக்க வேண்டும். இதனை செயற்படுத்த முடியாவிட்டால் தாங்கள் செயற்படுத்தி தருவதாக மகப்பேற்று மற்றும் மகளிர் நோயியல் விசேட வைத்தியர் சங்கத்தினுடைய தலைவர் விசேட வைத்தியர் பிரதீப் டி சில்வா தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான முறைமை ஒன்று உருவாக்கப்படும் என நீதி அமைச்சர் அலி சப்ரி நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் நாமல் ராஜபக்ச முன்வைத்த விடயத்துக்கு பதிலளிக்கும் போது இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவு வழங்கிய பலர் பல ஆண்டுகளாக சிறைச்சாலையில் உள்ளதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ச சபையில் தெரிவித்திருந்தார். வழக்கு விசாரணைகளின் கீழும் சந்தேகத்தினுடைய அடிப்படையிலும் பலர் இருக்கிறார்கள். சிலருக்கு 20 வருடங்களுக்கு மேல் வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. எந்தவிதமான வழக்குகளும் இன்றி 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தண்டனை காலத்துக்கு அதிகமான காலம் அவ்வாறானவர்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு புனர்வாழ்வு அல்லது ஏதாவது வகையில் தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும். அவ்வாறானவர்களுக்கு வழக்கு விசாரணைகள் விரைவுபடுத்த வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பலர் வழக்குகளின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் அவர்களுக்கு வழக்கு விசாரணைகள் எதுவும் இடம்பெறவில்லை எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அத்தோடு பயங்கரவாத தடை சட்டத்தினை தண்டனை வழங்க பயன்படுத்துவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் தெரிவித்திருக்கிறார். இதற்கு பதிலளித்த நீதியமைச்சர் அலி சப்ரி சட்டத்துக்கு அமையவே குற்றவியல் சட்டம் செயற்படுவதாக விளக்கம் தந்திருக்கிறார். அதே சமயம் தரவுகளுடைய அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகளுடைய அமைப்பு சார்ந்த பலர் பல ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் பழிவாங்க நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை எனவும் மாறாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவே விரும்புவதாகவும் நீதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் பல தடவைகள் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. எனினும் முழுமையாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருவது தொடர்பில் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டுக்கு ஏற்ற வகையிலும் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படாத வகையிலும் மனித உரிமைகள் பேணப்படுகின்ற வகையிலும் அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதற்கான முழுமையான ஆதரவுகளை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபோன்சேகா தெரிவித்திருக்கிறார். அரசியல் கைதிகளுக்கு தற்போது கிடைத்துள்ள தண்டனை போதுமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதேவேளை கடந்த ஆண்டில் மாத்திரம் சமூக வலைதளங்களில் கருத்து வெளியிட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டில் சுமார் 100 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். இவைதான் இன்றைய தினம் காணொலி வாயிலாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட செய்திகள். இது தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்களை சமூக வலைதளங்களில் பின்தொடருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.